அகில இந்திய மஜ்லிஸ் இ இட்டிஹாத் அல் முஸ்லிம் 1927 நவாப் முகமது நவாஸ்கான் என்பவரால் துவங்கப்பட்ட கட்சி. இந்திய விடுதலை காலகட்டத்தின் போது இந்தியா மற்றும் பாகிஸ்தானாக பிரிக்கப்பட்ட நேரத்தில் நாடெங்கிலும் சிறு சிறு சமஸ்தானங்கள் எல்லாமுமாக இந்தியாவோடு இணைக்கப்பட்டன. சில சமஸ்தானங்களை இணைப்பதில் முரண்பாடுகள் நிலவின. அவை பேச்சுவார்த்தைகள், சமரச ஒப்பந்தங்கள் மூலமாக தீர்க்கப்பட்டன. ஹைதராபாத் இந்தியாவோடு இணைவதை எதிர்த்து அங்கு வசித்தவர்களில் குறிப்பிட்ட சிலர் ஹாசிம் ரஸ்வி தலைமையில் ரசாக்கர்கள் என்ற பெயரில் ஒன்றிணைந்தார்கள். தன்னார்வலர்களின் இஸ்லாமிய ராணுவம் என்று அவர்கள் கருதப்பட்டார்கள். முஸ்லிம் ராஜ்யமான ஹைதராபாத்தை தென் பாகிஸ்தான் என்று கட்டமைத்துவிட விரும்பினார்கள். அவர்களின் கனவு பலிக்கவில்லை. ஹைதராபாத் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. 1948 எம்ஐஎம் தடை செய்யப்பட்டது. காசிம் ரிஸ்வி 1957 வரை சிறையில் அடைக்கப்பட்டார். பாகிஸ்தான் அவருக்கு புகலிடம் தந்ததன் பேரில் அதன் பின் அவர் விடுவிக்கப்பட்டார். புறப்படுவதற்கு முன் காசிம் ரிஸ்வி இத்தேஹாதுல் முஸ்லீமின் அமைப்பின் அனைத்து பொறுப்புகளையும் ஒரு வழக்கறிஞரான அப்துல் வாஹித் ஓவைசி வசம் ஒப்படைத்தார். ஓவைசி இதை அகில இந்திய மஸ்லிஸ் இ இத்தேஹாதுல் முஸ்லீமின் என்று பெயர் மாற்றம் செய்து வளர்க்கலானார். அப்துல் வாஹித் ஓவைசிக்கு பிறகு அவரது மகன் சுல்தான் சலாவுதீன் ஓவைசி 1975 ஏஐஎம்ஐஎம்மின் கட்டுப்பாட்டை கைப்பற்றினார். மேலும் அவர் சலார் இ மில்லத், அதாவது சமூகத்தின் தளபதி என்று அழைக்கப்பட்டார். ஏஐஎம்ஐஎம்மின் தனிப்பெரும் ஆளுமையாக உருவெடுத்தார். 1931 பிப்ரவரி 14 பிறந்தவர் சுல்தான் சலாலுதீன் ஓவைசி. சலார் இ மிலாத், அதாவது சமூகத்தின் தளபதி என்று பலராலும் கொண்டாடப்பட்டவர் இவர். இவரது காலத்தில் இவர் கண் அசைவினை பொறுத்துதான் ஹைதராபாத் சாம்ராஜ்யத்தின் அரசியல் முடிவுகள் இருந்தன. மாபெரும் செல்வாக்குமிக்க தலைவராக ஆந்திர இஸ்லாமிய மக்களிடையே விளங்கியவர் சுல்தான். 5 எம்எல்ஏவாகவும் 6 எம்பியாகவும் வெற்றி பெற்றவர் சுல்தான். சிறுபான்மையினரின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியவர் சுல்தான் ஓவைசி. சிறுபான்மை பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, மருந்தகம், பட்டப்படிப்பு கல்லூரி மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கான கல்லூரிகள், MBA, MCA மற்றும் நர்சிங், ஒரு கூட்டுறவு வங்கி, ஒரு தொழில்துறை பயிற்சி நிறுவனம் மற்றும் 2 மருத்துவமனைகள், உருது செய்தித்தாள் ஈட்மாட் ஆகியவற்றை நிறுவினார். உருது மொழி, இலக்கியம் மற்றும் கலாச்சாரத்தின் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பிற்கான காரணத்தை ஆதரிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டியவர் சுல்தான். இவரது செயல்பாடுகளுக்காக இன்றளவும் நன்மதிப்போடு நினைவு கூறப்படுகிறார் சுல்தான் சலாலுதீன் ஓவைசி. இவரது காலத்திற்கு அப்பால் இவரது மகன் அசாசுதீன் ஓவைசி ஏஐஎம்ஐஎம்மின் கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வந்தார். 2004 தன் அரசியல் ஓய்வை அறிவித்த சுல்தான் 2008 காலமானார். அக்பருதீன் ஓவைசி 1970 ஜூன் 14 பிறந்த அக்பருதீன் ஒரு அதிரடி மனிதர். தஸ்லிமா நஸ்ரின் மீது ஃபத்வா அறிவித்தவர் இவரே. அடிக்கடி தனது சர்ச்சைக்குரிய பேச்சுக்களால் வழக்குகளை சந்தித்து வருபவராகவும் இவரை கருத வேண்டியிருக்கிறது. அக்பருதீன் தற்போது ஏஐஎம்ஐஎம் கட்சியில் தெலுங்கானா சட்டசபையின் அணித் தலைவராக இருக்கிறார். 1999 முதல் இன்று வரை தொடர்ந்து 5வது முறையாக தெலுங்கானாவில் இருக்கும் சந்திரயன் குட்டா தொகுதியின் MLAவாக பதவி வகித்து வருகிறார் அக்பருதீன். சுல்தான் சலாலுதீன் ஓவைசி மற்றும் நஜிமா பேகம் ஆகியோரின் மகனான இவரது மனைவி பெயர் சபீனா. இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். அசாதுதீன் ஓவைசி சமூகத்தின் தலைமகன் என்று கொண்டாடப்படுகிற அசாதுதீன் 1969 சுல்தான் சலாலுதீன் ஓவைசி மற்றும் நஜிமா பேகம் ஆகியோரது மகனாக பிறந்தார். தந்தை காலமானதும் அவரது பதவியில் அமர்ந்த அசாதுதீன் கட்சியின் வளர்ச்சிக்கு அயராமல் பாடுபட்டு வருபவரும் கூட. இவரது மனைவி பர்கின் ஓவைசி. இவர்களுக்கு ஒரு மகனும் 5 உள்ளனர். ஓவைசி முன்வைக்கும் அரசியல் பாணியை போட்டி பேரினவாதம் என்று டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் கிங் சுக் நாக் வர்ணித்தார். சமீபத்தில் கூட பாராளுமன்றத்தில் CAA சட்டம் பற்றிய விவாதத்தில் ஆக்ரோஷம் பொங்க உணர்வுபூர்வமாக ஓபிசி பேசினார். தேசிய அளவில் வளர்ச்சி. 1960 ஹைதராபாத் மாநகராட்சியின் மல்லேபள்ளி வார்டை ஏஐஎம்ஐஎம் வென்றது. 1962 சலாவுதீன் பதர்கட்டி சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு சுயேட்சை வேட்பாளராகவும் பின்னர் 1967 சார்மினார் தொகுதியிலிருந்தும் வென்றார். 1972 அவர் யாகுட்புராவிலும் பின்னர் 1978 மீண்டும் சார்பினாரிலிருந்தும் வென்றார். 1984 ஐஐஎம்ஐஎம் ஹைதராபாத் மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றது மற்றும் சுல்தான் சலாவுதீன் ஓவைசி 2004 வரை ஹைதராபாத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார். அப்போதிருந்து சலாவுதீனின் மூத்த மகன் அசாதுதீன் ஓவைசி ஹைதராபாத்தின் ஆசனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்.
2 ஜனவரி 2012 அன்று கிரேட்டர் ஹைதராபாத் மேயராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏஐஎம்ஐஎம் ஒரு காலத்தில் ஆந்திராவில் ஒரு சட்டமன்ற இடமாக 1994 குறைக்கப்பட்டது. நவம்பர் 12, 2012 அன்று தற்போதைய காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கத்தின் வகுப்புவாத கொள்கைகளை மேற்கோளிட்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திற்கு ஆதரவை திரும்ப பெறுவதாக ஓவைசி அறிவித்தார். அகில இந்திய மஸ்லிஸ் இ இத்தேஹாதுல் முஸ்லிமின் அப்போது காங்கிரஸை ஆதரித்தார். 2009 ஹைதராபாத் நகராட்சி தேர்தலில் ஹைதராபாத் மாநகராட்சியில் 150 இடங்களில் 43 இடங்களை வென்றது. கிரேட்டர் ஹைதராபாத் மாநகராட்சியின் மேயராக முகமது மஜித் உசேன் நியமிக்கப்பட்டார். கட்சித் தலைவர் அசாசுதீன் ஓவைசி மக்களவையில் சிறப்பான பங்கேற்புக்கான சன்சாத் ரத்னா விருதை வென்றார். அக்டோபர் 2012 நடைபெற்ற நாந்தேத் வாகலா நகர நகரசபை தேர்தலில் 13 இடங்களை வென்றதன் மூலம் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஏஐஎம்ஐஎம் நுழைந்தது. மார்ச் 2013 நடைபெற்ற கர்நாடக உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் 6 இடங்களை வென்றதன் மூலம் கர்நாடக மாநிலத்தில் ஏஐஎம்ஐஎம் நுழைந்தது. 2014 தேர்தலில் ஏஐஎம்ஐஎம் 35 எம்எல்ஏ, அதாவது தெலங்கானாவில் 20 மற்றும் சீமந்திராவில் 15 மற்றும் பிரிக்கப்படாத ஆந்திராவில் 6 எம்பி இடங்களில் போட்டியிட்டது. ஆனால் கூடுதல் இடங்களை வெல்ல முடியவில்லை. அதே 7 சட்டமன்ற இடங்களையும் ஒரு தனி மக்களவை தொகுதியையும் வென்றது. 2014 தேர்தல்களில் நிஜாமாபாத் நகர முனிசிபல் கார்பரேஷனில் மொத்தம் 50 பேரில் 16 இடங்களை எம்ஐஎம் வென்றது. பின்னர் நிஜாமாபாத்தில் டிஆர்எஸ் உடன் எம்ஐஎம் கூட்டணி வைத்தது. 10 வருட இடைவெளிக்கு பிறகு 12 வார்டுகளை வென்றதன் மூலம் எம்ஐஎம் பைன்சா நகராட்சியை பாதுகாத்தது. கர்னூல் மாவட்டத்தின் அடோனி நகராட்சியின் 5 வார்டுகளை பெற்றதன் மூலம் கட்சி முதல் முறையாக சீமந்திராவில் தனது கணக்கை தொடங்கியுள்ளது. 2017 ஏஐஎம்ஐஎம் உத்தரப்பிரதேச சிவிக் தேர்தலில் மிக சிறப்பாக செயல்பட்டது மற்றும் அது போட்டியிட்ட 78 இடங்களில் 31 இடங்களில் வெற்றியை பதிவு செய்தது. 2018 மகாராஷ்டிராவில் பிரகாஷ் அம்பேத்கரின் வஞ்சித் பகுஜன் அகாதியுடன் ஏஐஎம்ஐஎம் கூட்டணி வைத்தது. மகாராஷ்டிராவில் நடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் ஏஐஎம்ஐஎம் மற்றும் விபிஏ போட்டியிட்டன. 48 இடங்களில் ஏஐஎம்ஐஎம் அவுரங்காபாத்தின் ஓரிடத்திற்கும் மீதமுள்ள 47 இடங்களில் விபிஏ வேட்பாளர்களும் போட்டியிட்டனர். அவுரங்காபாத் தொகுதியை ஏஐஎம்ஐஎம் கட்சியின் இம்தியாஸ் ஜலீல் வென்றார். ஒரு இஸ்லாமிய கட்சியாக எப்போதும் தன்னை முன்னிறுத்த முயலாத ஏஐஎம்ஐஎம் கட்சியில் பல்வேறு பிற மதத்தவர்களும் உறுப்பினர்களாக உள்ளனர். மக்களுக்கான கட்சி என்று தாங்கள் அழைக்கப்படுவதையே விரும்புவதாக சுல்தான் கட்சி கூட்டங்களில் பேசுவதை செயலிலும் அக்கட்சி காட்டியதாகவே கருத முடிகிறது. ஏஐஎம்ஐஎம் இந்துக்களை பல்வேறு சட்டமன்ற மற்றும் உள்ளாட்சி அமைப்பின் தேர்தல்களில் நிறுத்தியுள்ளது. ஏஐஎம்ஐஎம் நகரத்தின் முதல் மேயராக ஆலம்பள்ளி போச்சியாவை தேர்ந்தெடுத்தது. எம்ஐஎம் 3 இந்து ஹைதராபாத் மேயர்களை கொண்டிருந்தது. கே பிரகாஷ் ராவ், ஏ சத்யநாராயணா மற்றும் ஆலம்பள்ளி போச்சையா. மற்றொரு இந்து வேட்பாளரான முரளிதர் ரெட்டி ராஜேந்திர நகர் சட்டமன்ற தொகுதிக்கு களமிறக்கப்பட்டார். 2013 உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த ஹசீரா சுல்தானாவுக்கு எதிராக இந்து ஓபிசி வகுப்பைச் சேர்ந்த பெண் வேட்பாளர் வி பானுமதியை களமிறக்கியது கட்சி. அவர் 1282 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வாரிஸ் பதான். 16 மார்ச் 2016 அன்று மகாராஷ்டிர விதானசபையில் ஏஐஎம்ஐஎம் எம்எல்ஏவான வாரிஸ் பதான் மகாராஷ்டிர விதானசபையில் பாரத் மாதா கி ஜே என்று சொல்ல மறுத்ததற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பிறகு அவரே, நான் என் நாட்டை நேசிக்கிறேன், நான் இங்கே பிறந்தேன், நான் இங்கேதான் இறப்பேன், என் நாட்டை அவமதிப்பதை நான் ஒருபோதும் கனவு காண முடியாது, யாருடைய நாட்டுப்பற்றையும் ஒரே ஒரு முழக்கத்தால் தீர்மானிக்க வேண்டாம் என்று கூறினார். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத் மற்றும் ஜெய் மகாராஷ்டிரா என்று கோஷமிடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக அவர் கூறினார். இந்த வாரிஸ் பதான் ஒரு வழக்கறிஞர் என்பதும் சல்மான்கானுக்காக ஆஜரானவர் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயங்கள். ஆகஸ்ட் 9, 2007 ஹைதராபாத் நகரில் தனது மொழிபெயர்ப்பு நூல்கள் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார் எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரின். அவரது கருத்துக்களின் பேரில் அதிருப்தி கொண்டமையால் அவர் மீது ஃபத்வா அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த கூட்டம் நடந்த இடத்துக்கு சென்ற ஏஐஎம்ஐஎம் கட்சியின் எம்எல்ஏக்கள் உட்பட 50 மேற்பட்டோர் அவர் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அவர்களை காவல்துறை கைது செய்தது. உலகளவில் இந்த சம்பவத்திற்காக கடும் கண்டனங்களை அந்த அமைப்பினர் சந்திக்க நேர்ந்தது. ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவர்கள் பொதுமக்களிடையே உரையாற்றும் போது பல முறை சர்ச்சைக்குரிய அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர். கட்சியின் மூத்த தலைவர் அக்பருதீன் ஓவைசி வன்முறைக்கு தூண்டுதல் மற்றும் மத வெறுப்பை பரப்பியதற்காக பலமுறை கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்.
அடையாள அரசியலின் இந்த முறை அக்பருதீனின் தாத்தா மௌலானா அப்துல் வாகேத் ஓவைசி என்பவரிடமிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அவர் தனது சொந்த இனவாத மற்றும் வெறுப்புவாத பேச்சுகளுக்காக 1958 கைது செய்யப்பட்டார். ஜனவரி 2013 ஏஐஎம்ஐஎம் மேல்மட்ட தலைவர் அக்பருதீன் ஓவைசி தேச துரோகம், கிரிமினல் சதி, இந்தியாவிற்கு எதிராக போர் தொடுத்தது மற்றும் சமூகங்களுக்கிடையே பகைமை மற்றும் நிஜமாபாத் நிர்மல் ஆகிய பகுதிகளில் அவர் பேசியதற்காக கைது செய்யப்பட்டார். தற்போதைய தலைவர் அசாதுதீன் ஓவைசி மற்றும் அக்பருதீன் ஆகியோரும் 2005 மேடக் மாவட்ட ஆட்சியரோடு முரண்பட்டது தொடர்பாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சில எம்ஐஎம் எம்எல்ஏக்கள் வெறுக்கத்தக்க பேச்சுகளுக்காகவும் வழக்குகளை சந்தித்துள்ளனர். சார்மினார் எம்எல்ஏ சையத் அகமது பாசா குவாட்ரி மகாத்மா காந்திக்கு எதிராக வெறுப்புரைத்ததாக அவர் மீது வழக்குகள் உள்ளன. 2013 உத்தரகண்ட் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏஐஎம்ஐஎம் 78.75 லட்சம் மதிப்புள்ள நிவாரணத்தை 2013 வழங்கியது. அகில இந்திய மஜ்லிஸ் இ இத்தேஹாதுல் முஸ்லீமின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 4 கோடி உதவித்தொகையாக வழங்கினார். உணவு பொட்டலங்கள், தண்ணீர் பாட்டில்கள், பொது மருந்துகள், உடைகள், போர்வைகள், சால்வைகள், குடைகள், பாத்திரங்கள், கொசு வலைகள், மெழுகுவர்த்திகள், டார்ச் மற்றும் காலணிகள் போன்ற நிவாரணப் பொருட்களை ஏஐஎம்ஐஎம் பங்களித்தது. ஹைதராபாத், பெங்களூர், மும்பை, அவுரங்காபாத், கிருஷ்ணகிரி, கேரளா, கோயம்புத்தூர், வேலூர், டெல்லி, புனே, ஓசூர், சேலம், கடப்பா, நெல்லூர் மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளைச் சேர்ந்த ஏஐஎம்ஐஎம் உறுப்பினர்கள் மற்றும் கட்சி தொழிலாளர்கள் கூட்டாக 45 லாரிகளுக்கு மேல் வெள்ள நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளனர். ஆகஸ்ட் 2017 பீகார் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 கோடி உதவி அளித்தார் ஓவைசி. 15 லட்சம் மற்றும் 15 லட்சத்திற்கும் அதிகமான மருந்து வெள்ள நிவாரண நிதிக்கு ஏஐஎம்ஐஎம் உதவியது. ஹைதராபாத் என்ற நகரளவில் இயங்கிக் கொண்டிருந்த ஏஐஎம்ஐஎம் கட்சியை இன்று பல மாநிலங்களிலும் பிரதிநிதித்துவம் பெறும் அளவிற்கு வெற்றிநடை போட செய்திருப்பதில் அசாதுதீன் ஓபைசிக்கு பெரும் பங்கு இருக்கிறது. இன்னும் வரும் காலத்தில் இந்திய அரசியலில் ஓபைசி முக்கிய பங்கு வகிப்பாரா என்ற கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும்.